வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டிஎஸ்டி ஃபேமிலி. தூதுவலை அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரியும். ஸோ இந்த தூதுவலை செடியோட சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, தூதுவலை முதல்ல அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, வந்து நெஞ்சு சளி, இருமல், இன்னும் காஃப் வந்து நிற்காமல் இருக்குது அப்படின்னா, ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே வந்து இந்த தூதுவலை வந்துட்டு பயன்படும். இந்த தூதுவலை ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான மருந்து. மற்ற சிரப்ஸ் அண்டு டேப்லெட்ஸில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வந்துட்டு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. அந்த ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்டு ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தால் இருக்க மோஸ்ட்லி கன்சியூம் பண்ணுறது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தால் இருக்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை அண்டு இது மாதிரியான ஸ்பினாச் மாதிரியான சில விஷயங்கள் இதெல்லாம் கன்சியூம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தேவையான ஃபுல் நியூட்ரிஷனும் கிடச்சிரும். நீங்கள் வெளியே வாங்குகிற எக்ஸ்பென்சிவான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை விட இது ரொம்பவே சத்தானதாகவும் இருக்கும் கண்டிப்பாக. அந்த செடியை வந்து நிறைய பேர்த்துக்கு எப்படி அதை பிக் பண்ணுறது, அதை எப்படி பறிக்கிறது, தூதுவலை செடியாக கொடியாக இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. தூதுவலை அப்படிங்கிறது சளிக்கு ரொம்பவே நல்ல மருந்து அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தூதுவலை செடியை வந்து நம்ம பறித்து அதை எப்படி செலக்டிவாக பிக் பண்ணி அந்த இலையை வந்து நம்ம எப்படி பீல் பண்ணி அதில் உள்ள த்ரான்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணி நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தூதுவலை அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும். இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப த்ரான்ஸ் அதிகமாக தான் இருக்கும், முள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதோட செடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரொம்ப முள்ளோட அதிகமாக இருக்கும். அண்ட் அதோட பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இப்படி இருக்கும், காய் பழம்லாம் இப்படி இருக்கும். இதை நிறைய பேர் வந்து பார்த்துருக்கவும் முடியாது, நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாதும் கூட. ஸோ இது வந்து நம்ம நாட்டு செடி வகையில் ஒரு செடி. அது என்னென்னா நாட்டு செடின்னு சொல்கிறேன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நம்ம லோக்கல்லே கிடைக்கிறது. ஸோ இதை கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப செலவெல்லாம் பண்ணணும்னு தேவையில்லை. சும்மா கிராமத்து பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டிலலாம் கூட இருக்கும், நீங்கள் போய் ஈஸியாக பறிச்சிக்கலாம், உங்கள் வீட்லேயே கூட ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ இந்த ஒரு செடி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த செடி. இந்த செடி அப்படிங்கிறது கொடியாக தான் வரும், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது மரமாக வராது. ஸோ இதோட த்ரான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை பிக் பண்ணி செலக்டிவாக இதை வந்துட்டு கட் பண்ணி இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய த்ரான்ஸ் நிறையா அதிகமாகவே இருக்கும், பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்திங்களா எத்தனை இடத்துல மாட்டுது கையில் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரியான ஒரு சீசர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் முஸ்டாஷை கட் பண்ணுறதுக்காக ஒரு சீசர், இது எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னு எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் நார்மலாக சீசர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை லாங் சீசர் இருந்தாலும் ரொம்பவே ஈஸி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லீஃபை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க, முள் ரொம்பவே அதிகமாக இருக்கும், பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ இப்படி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த லீஃப் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பேக் சைடு தான் மோஸ்ட்லி வந்து த்ரான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், முட்கள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இடத்தோட காம்பு பிடிச்சிக்கோங்க, இலையோட அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு ஜஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸோ இப்படி பிடிச்சிக்கோங்க, அப்படியே இப்படி பீல் பண்ணுங்கள். பீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நரம்பாட்டம் வரும், அது அப்படியே வந்து கிள்ளி எடுத்துருங்க. ஸோ இலை தனியாக வந்துருச்சு, இப்போ இதில் முள் கிடையாது, இதில் வெறும் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு 10 இலை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு 10 இலையை வச்சு உங்களால் வந்துட்டு வீட்லேயே வந்து ஹோம்மேடாக வந்து சூப் மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லை தூதுவலை துவையல் மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லை தூதுவலையில் வந்து ரசம் செய்யலாம், தூதுவலை சட்னி அப்படிம்பாங்க, தூதுவலை தோசை, அடை இப்படின்னு சொல்லி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, உங்களோட ஃபேவர் நீங்கள் செய்யலாம். நான் இதை எப்படி இப்போ கட் பண்ணுறது, எப்படி பீல் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சேன். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தால் இருக்க மோஸ்ட்லி கன்சியூம் பண்ணுறது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை அண்டு இது மாதிரியான ஸ்பினாச் மாதிரியான சில விஷயங்கள் இதெல்லாம் கன்சியூம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தேவையான ஃபுல் நியூட்ரிஷனும் கிடச்சிரும்.